கண்ணா கவனிடா கண்ணா, இப்ப இங்க என்ன இருக்குன்னா, பை குட் ஆரஞ்ச் என்பது கேபிட்டல் பி கேபிட்டல் டி கேபிட்டல் ஜி எனவும், டிஸ்ட்ரிபியூட் குட் ஆரஞ்ச் என்பது பிசிடி எனவும், ஆரஞ்ச் ஆர் ரெட் என்பது பிஇஎஃப் குறியிடப்பட்டால் ரெட் என்பதற்கான குறியீடு. நான் சொன்ன கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வேகமா செய்யணும் அப்படின்றத பாக்கணும். இப்ப ரெட் உடனே இங்க ரெட் எங்க இருக்குன்னு பாருங்க, எங்க இருக்கு, இங்க தானே இருக்கு. அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும், ஆரஞ்சையும் ஆரும் கண்டுபிடிக்கணும். இப்ப ஆரஞ்சு, ஆரஞ்சு எங்க எங்க எல்லாம் இருக்குது இப்ப பாருங்க, இதுல இருக்கு ஆரஞ்சு, இதுலயும் இருக்கு ஆரஞ்சு, இதுலயும் இருக்குது ஆரஞ்சு. அதே மாதிரி இந்த மூணுலயும் என்ன இருக்குதுன்னு பாருங்க, பி இருக்கா, இருக்கா இல்லையா, பி. அடுத்து இங்க என்ன இருக்கு, பி. இங்க என்ன இருக்கு, பி. கரெக்டா, புரியுதா புரியலையா? இப்ப அடுத்தது என்னது, ஆர். இப்ப இங்க ஆர் பொதுவா எங்கேயாவது இருக்கா, இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெட் அப்படின்றதுக்கு என்ன வரும், இ இல்லாட்டி எஃப், புரியுதா, இ ஆர் எஃப் அப்படின்னு வரும், புரியுதா டாக்கண்ணா? அடுத்தது, ஒரு குறிப்பிடப்பட்ட குறியீட்டு மொழியில் 247 என்பது ஸ்ப்ரெட் ரெட் கார்பெட் என்பதையும், 236 என்பது டஸ்ட் ஒன் கார்பெட் என்பதையும், 234 என்பது ஒன் ரெட் கார்பெட் எனவும் குறியிடப்பட்டால் டஸ்ட் என்ற வார்த்தையை குறிக்கும் குறியீடு யாது? இப்ப எதை கேக்குறாங்க, டஸ்ட் கேக்குறாங்க. இப்ப இந்த டஸ்ட்ன்றது எங்க இருக்கு அப்படின்றத பாக்கணும், இதுதான் வேணும் நமக்கு. இப்படி மூணு கொடுக்கும் பொழுது, இப்ப இது ரெண்டும் வேணும், ஒன்னும் போகணும் கார்பெட்டும் போகணும். நம்ம எடுத்த உடனே இந்த ஒன்னுக்கு போக வேண்டாம். ஏன் ஏன் மிஸ், எப்போது வரிசையா தானே பாப்பீங்க, ஏன் இதுலன்னா, இங்க பாருங்க, முதல் மூணு கொடுத்திருந்து நாலு கொடுத்திருந்தா முதல் எல்லாத்துக்கும் எது பொதுவா இருக்குதுன்றத பாக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் என்ன பொதுவா இருக்குது நமக்கு, இங்க கார்பெட் கார்பெட் கார்பெட். அப்ப இந்த மூணுலயும் எந்த எண் பொதுவா இருக்குதுன்னு பாக்கணும், ரெண்டு ரெண்டு ரெண்டு, சரியா? அடுத்தது பாருங்க, இப்ப இங்க ஒன் இருக்கு, இருக்கா, இங்க இருக்குது ஒன், இருக்கா இல்லையா, இதுலயும் என்ன இருக்குது ஒன். இது ரெண்டுக்கும் பொதுவா அப்ப என்ன இருக்குதுன்னு பாக்கணும், என்ன இருக்குது, மூணு மூணு. அப்ப ஆன்சர் என்ன, ஆறு. ஏன் ஆறு, டஸ்ட் அப்படின்றதுக்கு என்ன இருக்குது, ஆறு. டஸ்ட்ன்றது என்ன இருக்குது, ஆறு, சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா?